அப்பா, நீங்க அம்மா கிட்ட பாசமா நடந்துகிட்டாதான் வீட்டுக்கு வருவோம். அது வரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம். பசங்க எங்க? பசங்க இனிமே எங்க கூட வரமாட்டாங்க. அவங்களுக்கு எங்களோட வர்றதுக்கு இஷ்டம் இல்லை. நீ இப்படிதான் சொல்வேன் நான் நினைச்சேன். மறுபடியும் பழையபடி இந்த விஷயத்தை ஆரம்பிச்சு இது உன்னோட குடும்பம் கிடையாதுங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிருக்க. உனக்கு தான் எங்களை பத்தி கவலையே கிடையாது. நீ இப்ப என்னோட பழைய நித்யாவே கிடையாது. அப்பெல்லாம் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துப்ப, இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்லை. பழைய நித்யாவா நீ இருந்திருந்தீன்னா எங்க அம்மா அப்பாவை எப்படி பாத்துக்கிட்டியோ அதே மாதிரி நதாஷாவோட அம்மா அப்பாவையும் நீ பாத்துக்கிட்டு இருந்திருப்ப. வீட்டு ஞாபகம் வருதா? அப்படினா எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் உங்க வீட்டை விட்டு வந்தீங்க? அம்மா அப்பா சண்டை நிறுத்ததான் நாங்க வந்தோம். ஃப்ரெண்ட் அங்கிள் அவங்களை பார்க்காம எங்களால இருக்க முடியாது. இப்போ நாங்க என்ன பண்றது ஃப்ரெண்ட் அங்கிள்? டாடி எங்களை மறந்துட மாட்டார்ல? அப்புறம் நித்யா ஆண்டி, அவங்களும் எங்களை மறக்க மாட்டாங்களே? இல்லப்பா, அப்படி இல்லை. உங்களை யாரும் மறக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க வேணா பாருங்க, உங்க அப்பா அம்மாவுக்கு நடுவுல சண்டையே வராது. சொல்லவா? பல வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப தூரத்துல ஒரு அழகான பொண்ணு இருந்தா. அவளுக்கு ரெண்டு தங்கச்சிங்க, ஒருத்தி பேரு அங்கவை, இன்னொருத்தி பேரு சங்கவை. அவங்களுக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சண்டை போடும் போதெல்லாம் அவங்க அக்கா பார்த்து ரொம்பவே மன கஷ்டப்படுவா. அவ கஷ்டப்படும் போது யாராவது வந்து இவங்க சண்டையை நிறுத்தணும்னு அந்த அக்கா காரே ஆசைப்படுவா. ஆனா என்ன பண்றது, யாருமே வரல. ஆனா அங்க ஒரு நாள் ஒரு ராஜகுமாரன் வந்தான். அந்த ராஜகுமாரன் அக்கா தங்கச்சிங்களை பார்த்தான். அங்க வைக்கும் சங்க வைக்கும் பொறுமையா சொல்லி புரிய வச்சான். அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடந்த சண்டைய அந்த ராஜகுமாரன் நிறுத்திட்டான். இது பசங்களுக்கு பிடிச்ச சாப்பாடாச்சே? ஆமா, நான் அவங்களுக்காக தான் சமைக்கிறேன். ஆனா அவங்க வீட்ல இல்லையே. அவங்க வீட்ல இல்லதா? ஆனா இந்த சாப்பாடு அவங்க கிட்ட போகும். இத சாப்பிட்டா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல? நீங்க வேணும்னா பாருங்க, இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு திரும்ப வந்துருவாங்க. நீ சொல்ற மாதிரியே நடக்கணுமா? கடவுள்கிட்ட நானும் இததான் வேண்டிக்கிறேன். பசங்க இல்லாம இந்த வீடு வீடாவே இல்லை. என் பசங்க இல்லாம ஒவ்வொரு நிமிஷத்தையும் கடக்கிறது கஷ்டமா இருக்கு. வா, ரொம்ப நல்லா நாடகம் ஆடுற. பசங்க வீட்டுல இருக்கும்போது அவங்கள கவனிக்கவே இல்லை. டைம்க்கு சாப்பாடு கொடுக்கறது, அவங்கள படிக்க வைக்கிறது எதுவுமே இல்லை. எப்ப பாரு அவங்களுக்கு முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்த. இப்ப பசங்க உன்னோட சண்டைய தாங்கிக்க முடியாம தான் வேற ஒருத்தர் வீட்டுல போய் உட்காந்துருக்காங்க. இப்ப மேடம்க்கு பசங்க ஞாபகமா இருக்கா? உண்மையிலே அவங்க ஞாபகமா இருக்கு. அம்மா, எனக்கு நல்லா தெரியும். என்னை விட அதிகமா நீங்க தான் அவங்களை மிஸ் பண்றீங்க. பசங்க நாம பண்ண தப்பால இங்க இருந்து போயிருக்காங்கன்னா நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்றேன், நான் பசங்களை திரும்ப கூட்டிட்டு வருவேன். பசங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் நான் சமைச்சிருக்கேன். இந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டு நான் பசங்களை பார்க்க போறேன். ஒரு அம்மாவா இருந்தோ
இன்னைக்கு வரைக்கும் நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கவே இல்ல. அவங்களுக்கு சாப்பாடு இல்ல, பாசம்தான் ரொம்ப முக்கியம். அந்த பாசமும் எப்பவும் மேலோட்டமா இருக்க கூடாது, அது உள் மனசுல இருந்து வரணும். ஏன்னா உண்மையான பாசத்தை தான் பசங்களால உணர முடியும். அவங்க அதை உணரலன்னா நீ என்ன கொடுத்தாலும் சரி, அது அவங்களுக்கு பெரிய விஷயமாவே இருக்காது. புரிஞ்சுதா? இங்க பாருங்கண்ணா. சொல்லுங்கம்மா. ராத்திரியில இருந்தே உங்க முதலாளி எதுவும் சாப்பிடவும் இல்ல, தூங்கவும் இல்ல. நீங்க டீயும் பிஸ்கட்ஸும் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க. சரிங்கம்மா. நித்யா, அம்மா சொன்னதை எதுவும் பெருசா எடுத்துக்காதம்மா. அவங்க மனசுல ரொம்ப நல்லவங்க. பசங்களை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? கவலைப்படாதீங்க, பசங்க சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை நான் செஞ்சிருக்கேன். சாப்பாடு எடுத்துக்கிட்டு நான் அவங்கள பார்க்க தான் போறேன். நான் பாசமா அவங்களுக்கு புரிய வைப்பேன்ப்பா. அவங்க என்ன சொன்னாலும் அதை நான் அப்படியே செய்வேன். கடவுள் நமக்கு துணையா இருந்தா பசங்க இன்னைக்கே வீட்டுக்கு வந்துடுவாங்க. நித்யா, எனக்கு தெரியுமா நீ பசங்க மேல உண்மையான பாசம் வச்சிருக்க. அதனால நீ அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவ. பசங்களுக்காக, இந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்காக உன்னோட பாசம், உன்னோட அக்கறை எல்லாமே உண்மை. இதுல எந்த நாடகமும் இல்லை. இந்த வீட்டில் மற்றவங்க உன்னை நம்புறாங்களோ இல்லையோ, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்குமா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீங்க கண்டிப்பா சாப்பிடணும். ஒருவேளை நீங்க சாப்பிடலனா அப்புறம் நானும் சாப்பிட மாட்டேன். சாப்பிடுறமா. நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. நேற்று நைட்ல இருந்து நீங்க எதுவும் சாப்பிடல, சாப்பிடாம இருக்காதீங்க. என்ன பாக்குறீங்க? இத சாப்பிடுங்க, இல்லனா உங்க நித்யாவும் பசியோட இருப்பால்ல. ஆமா, நீ சரியா தான் சொன்ன. என்னால நித்யா சாப்பிடாம இருக்கிறது எனக்கு பிடிக்காது. அதனால நான் கண்டிப்பா சாப்பிடுவேன். இப்ப நான் சாப்பிட போறேன். அப்புறம் நீயும் பசியில இருப்பேன்னு எனக்கு தெரியும். வா, வந்து சாப்பிடு. ஒரு தடவை தான் கேட்பேன், சாப்பிடணும்னா வா. நித்யா, எங்க கிளம்புற? பசங்களை பார்க்க. அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சிருக்கேன், உங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. எனக்கு பசி இல்லை. கொஞ்சமாவது சாப்பிடுங்க. ஒரு தடவை நான் உங்ககிட்ட சொன்னா உனக்கு புரிஞ்சுக்க தெரியாதா? இதுக்கப்புறம் நீங்க ஒரு தடவை சொன்னாலே அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க நான் முயற்சி பண்றேன்.
இப்ப நான் பசங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு ட்ரை பண்றேன். பசங்க திரும்ப வீட்டுக்கு வரணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்க ரெண்டு பேரும் நைட்ல இருந்து ஏதாவது சாப்பிட்டாங்களான்னு கூட எனக்கு தெரியல. அவங்க கண்டிப்பா தூங்கியிருக்க மாட்டாங்க. நான் கிளம்புறேன். நித்யா, நானும் வரேன். குமார் சாருக்கு வேணா போன் பண்றேன். நீங்க அண்ணா சார், பசங்க குமார் சார் கூட மும்பை போயிருக்காங்களே. அம்மா, அக்கா மாமா ரெண்டு பேரோட போனும் ஆஃப்ல இருக்கு. பசங்களோட கவலையில அவங்க போனை சார்ஜ் போட மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அனி, நீ ஒன்று பண்ண, பேசாம அவங்க வீட்டு நம்பருக்கு ஒரு கால் பண்ணி பாரு. என்ன விஷயம்னு நமக்கும் தெரியும்ல. சரிங்கம்மா. ஹலோ. ஹலோ ஆண்டி, நான் அனி பேசுறேன். பசங்களை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? ஆ, தெரிஞ்சிடுச்சு. மனசு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டி? நான் உங்ககிட்ட உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தினமும் உங்க அக்கா சண்டை போடுறத பார்க்க முடியாமதான் இந்த வீட்டை விட்டு பசங்க போயிட்டாங்க. நல்ல வேளை குமார் அண்ணன் பசங்களை பார்த்து அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. இல்லைன்னா பசங்க எங்க போயிருப்பாங்களோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும். நல்ல வேளை பசங்க கிடைச்சிட்டாங்க. மாமாவும் அக்காவும் அவங்களை கூப்பிட தானே போயிருக்காங்க. அவங்க போறதால என்ன ஆக போகுது? பசங்க தான் வீட்டுக்கு வரமாட்டேன் சொல்லிட்டாங்களே. உன்னோட அக்கா சண்டை போடுறத நிறுத்தாத வரைக்கும் இந்த வீட்டுக்கு அவங்க திரும்பி வரமாட்டேன்னு அவங்க சொல்லி அனுப்பிட்டாங்க. அண்ணா, ஆண்டி, ஹலோ. கிருஷ்ணா, கட் பண்ணிட்டாங்க. போனை யாரும் அட்டன் பண்ணாங்க? அது டுகுவோட பாட்டி. என்ன சொன்னாங்க? அக்காவோட சண்டை போடுற பழக்கத்தினால்தான் பசங்க வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அக்கா அந்த பழக்கத்தை விடுற வரைக்கும் வீட்டுக்கு அவங்க திரும்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? நீ ரொம்ப ஓவரா பண்ற கிருஷ்ணா. இன்னைக்கு நான் உனக்கு புரிய வைக்க போறதில்ல. ஏன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன், உலகத்துல என்ன வேணாலும் மாறலாம், ஆனா நீ மாற போறதில்ல. எப்பவுமே மாறமாட்டேன். என்ன வேணும் சொல்லுங்க. மிஸ்டர் குமாரை பார்க்க வந்தோம் சார். இப்போ வீட்டில் இல்லையே. பசங்க எந்திரிச்சிருப்பாங்கல்ல, நாங்கள் அவங்கள தான் பார்க்கறதுக்கு வந்தோம். பசங்க காலையில் சீக்கிரம் எழுந்துட்டாங்க. பசங்க நைட்டு சரியாக தூங்கியிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும் அமர்,
அவங்கள கூப்பிடுங்க. அவங்களுக்காக நான் பிடிச்ச பிரேக்ஃபாஸ்டை கொண்டு வந்திருக்கேன். எதுக்காக இப்படி பாக்குறீங்க? பசங்களை கூப்பிடுங்க. உங்க சார் ஒன்றும் எங்க பசங்களை நாங்க பார்க்க கூடாதுன்னு எல்லாம் சொல்லல. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் சாருக்கே போன் பண்றேன், நீங்க வேணா. ஆனா சார், பசங்க எங்க சார் கூட மும்பை போயிருக்காங்களே. பசங்களுக்கு மும்பையை சுத்தி காமிக்க போறேன்னு எங்ககிட்ட அவர் சொல்லிட்டு போனாரு. அவர் திரும்ப எப்போ வருவாரு? அது என்கிட்ட சொல்லிட்டு போலே. அமர், நீங்க இப்பவே அவருக்கு போன் பண்ணி பெங்களூருக்கு பசங்களை கூட்டிட்டு வர சொல்லுங்க. உடனே பண்ணுங்க. இதோ போன் பண்றேன். நாட் ரீச்சபிள்னு வருது. நாட் ரீச்சபிளா? நம்ம கிட்ட சொல்லாமலே பசங்களை எப்படி அவர் கூட்டிக்கிட்டு? ரிலாக்ஸ் நித்யா, மிஸ்டர் குமார் வந்து என் டாடியோட ஃப்ரெண்ட். அவர் நம்மளை சும்மா செக் பண்ணி பார்க்குறாரு, அவ்வளோதான். எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்கு. அவர் குழந்தைகளை நம்மளை விட நல்லாவே பார்த்துப்பாரு. இது என்ன பேச்சாமர்? என் வாழ்க்கையில் நான் சோதனையை தாங்கி தாங்கி நான் உடஞ்சி போயிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு சோதனை வேண்டாம். ப்ளீஸ் அமர், இப்போவே அவருக்கு ஃபோன் பண்ணி என்னோட பசங்களை உடனே கூட்டிகிட்டு வர சொல்லுங்க. சரி சரி, இங்கே பாருங்க, குமார் சார் ஃபோன் பண்ணால் நாங்கள் இங்கே வந்துட்டு போனோங்கிற விஷயத்த சொல்லுங்கள். அதே மாதிரி அவர் வந்த உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லி சொல்லுங்கள். சரி சார், தேங்க்யூ. வா அமர், நம்ம கிட்ட சொல்லாமல் அவர் பசங்களை எப்படி மும்பைக்கு கூட்டிகிட்டு போனார்? இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அமர். நீங்கள் எப்படி அமைதியாக இருக்கீங்க? என் வாழ்க்கையில சில விஷயங்களை விட்டு நீ தள்ளி இருக்கணும்னு நான் கூட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஆனா நீ எதையுமே கேட்க மாட்டேங்கிறியே. I'm sorry அமர். ஏய், யாருக்கு மேல உன்னோட சாரி? நீ சாரி சொல்றதுனால எல்லாம் சரியா போயிடுமா? அமர் அமர், வண்டி நிறுத்துங்க, நிறுத்துங்க. என்னாச்சு? கோலா அமர், வண்டி நிறுத்துங்க. My God, Nithya! நீ இப்படி கத்துனதுன்னு நான் அப்படியே பயந்து போயிட்டேன். Sorry, அம்மர். இப்போ கோலா சாப்பிட போலாமா? என்னாச்சு, எதுக்காக வண்டி நிறுத்துனீங்க? ஒரு நிமிஷம் இருந்த வர. ஒரு சாக்கோபார், அப்புறம் ராஸ்பெரி.
நான் உங்க கூட இருந்தோம் நீங்க எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க மறந்துட்டீங்கன்னா எனக்கான பாசம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனா இதே மாதிரி எப்பவுமே நடக்காது. Cheers. Cheers. தேவா, ஹலோ ஹலோ. உன்னோட பர்சனல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கேபினுக்கு எடுத்துக்கோ.